வித்யாலயங்கள் போன்றவர்கள்லாம் நல்லா படித்து உணர்ந்து அதனுடைய உதவியினால எந்த பதத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லுது அப்படிங்கிறத அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு மூணு அங்கம், பொருளை உணர்த்துறதுக்கு மூணு அங்கம், நிறுத்தம் வியாகரணம் இது ரெண்டும் அது பொருளை விளக்கத்துக்கு உள்ளதான விஷயங்களை சொல்லணும். அதனுடைய ஸ்ட்ரக்சர் இந்த காப்பாற்றுறதுக்கு சிக்ஷா சந்தா இது ரெண்டும் அதனுடைய சொல்பத்தை காப்பாற்றுறது. அது சொன்னதை கேட்டுட்டு பேசாமல் பாராயணம் பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதில் சொன்னதான அக்னிஹோத்ராகி அஸ்வமேதாந்த கர்மாக்களை பண்ணுறது எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு கல்பகா என்றும், அது பண்ணுறது நீங்கள் ஏதாவது ஒரு டயத்தை ஆரம்பிச்சாலும் சரியாக முடியாது, ஆரம்பித்த வேலை சரியில்லை சார், அதை விட இந்த சபை ஆரம்பித்த வேலை நல்லா இருக்கிறதுனால நீங்கள் போய் பொறுத்தார். இந்த காலங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான காரணம், கால சர்வச காரணம். அந்த காலம் எப்படி இருக்குது ஏதா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நல்ல வேலையில் ஆரம்பிக்கிறதுக்காக யாகாதிரானங்கள் சொன்னால் எந்த காலத்தில் வரணும், எப்போ ஆரம்பிக்கணும், எந்த டயத்தில் நடுவிட்டு வரணும், சம்வத்சராய தீட்சிஷ்யமானாய காஷ்டகாயான் லேசாமே சம்வத்சரஸ்ய பத்னியலே காஷ்டகா அப்படின்னு ஒரு சம்வத்சரம் பண்ண வேண்டிய, ஒரு வருஷ காலம் பண்ண வேண்டிய யாகங்களை எப்போ தீட்சா காலம் ஆரம்பிச்சுங்கிறது ரெண்டு மூணு பட்சங்கள் சொல்லி அந்த காலத்தில் ஆரம்பித்தால் சரியாக போய் முடியுமே இருந்தாலும் நடுப்புற வரக்கூடிய யாகங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். சென்ட்ரல் பாயிண்ட்டில் வரும்போது மழைக்காலம் கொத்தும், முக்கியமான நாட்டில் ரொம்ப மழை பெஞ்சாலும் கஷ்டம் இல்லையா அப்படின்னா காலங்களை ரெண்டு மூணு நிமிஷம் பூர்வபக்ஷம் சொல்லி சதுரஹே பூர்ணமாசே தீட்சேரம் தேஷாமே காஷ்டகாயாம் ரயஸ்வம் வத்யதே தேனை காஷ்டகா. ஜோசியத்தை கலந்து எந்த இடத்த வேதம் வேத பாஷை சொல்லுங்கன்னு இப்படி சொல்றேன், தேனை காஷ்டகான்னு சம்பட் குருவந்தி. முன்னாடி சொன்ன காலங்கள் ரெண்டும் யாகம் முடியிருக்கவும் காவல்ல இருந்தாலும் ஒரு ஸ்பெஷலான மெரிட்டு கிடைக்காது. விசேஷமான சில தினங்கள் எல்லாம் விசேஷமான நாட்களில் வரணும்னா சதுரஹே பௌர்ணமாசி தீட்சேரன், பௌர்ணமாச தீட்சேரன் ப்ராப்ளம் இல்லை, ஏகாதசியில் ஆரம்பிங்க. அது மாதிரி தோஷத்தை பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது தோஷங்கிறது பற்றி சொன்னது கால் நிர்ணயத்துக்காக, அனுஷ்டான நிர்ணயத்துக்காக கல்பம், அர்த்த நிர்ணயத்துக்கு நிறுத்தம் வியாக்கரணம் வெற்றியில் மட்டும் அர்த்தம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஷடங்கத்தை கூட பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா ரெண்டுமே வரும். அதனாலதான் ஆரங்கம் நாலு வேதம், அதுக்கப்புறம் இன்னொரு நாலு இருக்கு புராணம் நியாய மீமாம்சா, அதுக்கப்புறம் தர்மசாஸ்திரம். இந்த நாலு தேவைப்படும் ஆறு நாளும் பத்து பத்து நாளும் பதினாலு ஐட்டம் சதுர்தச வித்யா ஸ்தானானி. இந்த புராண தர்மங்கள் தான் வேதத்தினுடைய அர்த்தத்தை இன்டர்பிரட் பண்ணது எப்படி, அதனுடைய கருத்துக்களை உணர்றது எப்படி, அது சொல்றதான விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கதையெல்லாம் எப்படி சொல்றது இதெல்லாம் சேர்ந்து வர்றது வேத பாஷத்துக்கு அப்புறம். ஆனால் நம்ம வித்யாரண்யங்கிற ஒரு மகா பெரியவர் மகாபெரிவாருக்கு சந்திரசேகரன் சரஸ்வதி சுவாமிகளுக்கு ஆதிசங்கரத்துக்கு எவ்வளோ பக்தி உண்டோ அவ்வளோ பக்தி வித்யாரண்யத்து உண்டு. மாதவாச்சாரியர்னு அவருக்கு பேர், அவள் ஃபேமிலி நேம் சாயனர்னு பேர், இந்த ஃபேமிலி நேம் இட்லி பேர் தெலுங்கிலையும் கர்நாடகத்திலையும் வச்சுருந்தா நான் ஒன்றும் வச்சுக்கல, அதனால அந்த ஃபேமிலி நேம்ல சாயனா ஃபேமிலின்னு பேர். அது ஜனகருக்கு இருந்தது விதேகா ஃபேமிலிங்கிறார். மினியிலேருந்து ஆரம்பித்து பரம்பரையெல்லாம் சொல்லும்போது அவளுடைய விதேகான டைட்டம்னா இந்த தேகம் இருக்கச்சேயே இதை பற்றி ஒளி பண்ணிக்காம கர்மானுஷ்டானத்தை அவ்வளவு சத்தியாக பண்ணி அவ்வளவு சத்தியாக கர்மானுஷ்டானம் பண்ணதுனால அவளுக்கு தத்துவஞானம் ஏற்பட்டு இந்த ஃபேமிலியில் மூத்த புருஷன் வந்தது. அந்த சாயல் எல்லாருமே அடிக்குது, அதனால எல்லாருமே இதே ஹாலு கேடு. அங்கே பெண்ணா பிறந்ததான சீதாதேவிக்கு வைதேகின்னு கேடு,
வைதேகி சகிதம் சுலக்னுமகலே ஹைமே மகாமண்டபே. இந்த மண்டபம் கூட தங்கமாக இருக்கு. வைங்கள் தங்கமான மண்டபத்தில் உட்காந்து நீ தங்கமாக இருக்கணுமே, நீ இருந்தால் கிடையாது. அதனால் வைதேகின்னு சேர்கிறதுக்கே உடலை பற்றினதான கவலை இல்லாமல் ஆன்ம விசாரத்திலும் தர்மானுஷ்டானத்தில் ஈடுபட்டவர் அர்த்தம். இதுதான் வேதவரிசி வாழ்க்கை முக்கியமான அடையாளம் தேவை. பிராமணஸ்துக்கு தேகோயம் நோபோகாய கல்பதே இக கிளேஷாய மகதே பிரேத்திய அனந்த சுகாய. கஷ்டம் கொஞ்சம் பட்டு நம்ம இந்திரியங்களெல்லாம் கண்டபடியில்தான் இருக்கலாம்ன்றதுக்காக உள்ளது இல்லை. வசித்தர் புரோகிதராக இருந்தால் நாலு பேரும் படிச்சு நாலு பேர் பாஷ்யமும் உணர்ந்த வசித்தர் காலத்தில் வித்யாரஞ்சர் இல்லையா? வித்யாரஞ்சர் வந்தபோதுதான் வேத பாஷ்யம் வந்ததுன்னு நினைக்கப்படாது. வேதத்துக்கு ஒருங்கோ அர்த்தங்கள் புரிஞ்சுட்டு முன்னாடி சில பாஷ்யங்கள் இருந்திருக்கு. இப்போ ஆதிசங்கர் வந்தபோதுதான் உபனிஷத்துக்கு பாஷ்யமே தெரிஞ்சுதான்னு நினைக்கிறேன். இப்ப முன்னாடி ஆதிசங்கர் வரதுக்கு முன்னாடி கோடவாதர் இருந்தார், குழந்த கோபக்காரர் இருந்தார், இவங்க எவ்வளோ பேர்லாம் இருந்தால் இவா வந்தப்புறம் அதே போல பாணினி வந்தப்புறம் தான் வியாக்கரணம் அல்ல. பாணினி நேற்றுக்கு வந்தவர், பாணினிக்கு முன்னாடி சாக்கடா இருக்கிறார், சாக்கையா இருக்கிறார், அவர் ஆயிரம் பேர் சொல்லிட்டு இருக்கார். எல்லாருக்கும் மேலே இந்திரனையும் வியாக்கரணம் பண்ணியிருக்கான். எல்லாருமே சேர்ந்து ஒரு பாகத்தை என்ன பாஷை எது வந்து சஃபிக்ஸ் எது வந்து பேஸ் அப்படின்னு புரியாம எப்படி வந்ததுன்னு இருக்குது. முன்காலத்திலே புத்தகங்கள்லாம் பிரிண்ட் பண்ணா முதல் பக்கம் பிரியாசுரியின் அப்புறம் ஆரம்பிச்சேன் 500 பக்கம் ஒரே சென்டென்ஸ், நோ பங்க்சுவேஷன் மார்க், நோ பேராகிராஃப், நோ சாப்டர், நோ காண்டம். சமஸ்கராத்தியாயம் ஆரம்பிச்சா எல்லாம் ஒரே உலச்சொல்லி அப்படி அம்மாவாடா கண்டுபிடிச்சுக்கணும். இது நடுவில் எது பதம், எது அதுலேருந்து வந்த விகுதி, எது பகுதி, எது விகுதி, பிரகிருதி பிரத்யங்கள் எப்படி, எங்க எது உபசரம், எது பிரிஞ்சது, ஒன்றுமே தெரியாத மொத்தையா இருக்கு. மொத்தையா இருக்கோ புத்தரும் வந்து சரியானபடி அர்த்தமாக இருந்தால் ரொம்ப கிடையாது. பிரிச்சு சொன்னாலே புரியல. ரொம்ப சமிதோ எஜதி வசந்தமே வர்த்தோ நாம வருந்தே. இப்பதான் என்ன இருக்கு, சமிதம் எஜதி சமிதம் எஜதி வசந்தம். அஞ்சு பூர்வாங்க யாகங்கள் வேதங்கள். இவருக்கு அர்த்தம் தெரிஞ்சா என்ன விசேஷம்னா சோமையாக அர்த்தம் தெரியாமல்னா போகணும். ஆனா இந்த சோமயாகம் பிரதானமான யாகம் வரைக்கும் நீங்க போக வேண்டிய அவசியமே இருக்க. முதல்ல ஆரம்பிக்கிற பிரயாஜாதி அஞ்சு யாகங்கள், பிரயாஜம் பேர் அஞ்சு. சமீபி தருண பாது இதோ கருகி இதனுடைய பலன் யூனிவர்சல் வெல்ஃபேர் அப்படின்னு பாஷ்யம் பண்றதுதான் புரியும். ஏன்னா சோமயாகம் பண்ண வீட்டில் சொர்க்கத்துக்கு போனால் நம்ம எதுக்காக பணம் கொடுக்கணும்? தீட்சை சொர்க்கம் போறதுக்கு நீங்கெல்லாம் சேர்ப்பாங்க ஐயா. சோமயாகம் தீட்சைக்காக இல்லை. ஒவ்வொரு வருஷமும் சோமயாகங்கிறது நடந்தாலே முடிய கரெக்டாக மழையாது. அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுறது. சௌமியா சலோபா ஆகு திவோ விஷ்ணி சோமயாக ஜன்யமாக உள்ளதான ஆப்ரேஷன் என்று கிளம்புற புகழாம் மேலே போய் மழை தயார் பண்ண. இங்கேருந்து இருக்கக்கூடிய புகை மேலே போகணும். எவ்வளவோ புகை கிடைப்ப நிறைய இருக்கு வீட்டுக்கு வீடு. மனசுக்குள்ளேயும் புகைச்சல் இருக்கு. இந்த புகையெல்லாம் போய் வேகமாகாது. பழைய காலத்து நிலக்கரி இன்ஜின் நிறைய புகை விட்டுறதுன்னா மாறி மழை ஒன்று. அதனால அப்படியே இந்த ஆகுதி மூலமாக சௌமியா சோமயாக ஜன்யா யா ஆகுதி யா ஆகுதி விசேஷ அதுதான் மேலே போய் வரது. மழை எப்படி வருது என்ன ஏதுன்னா இதெல்லாம் சயின்ஸில் சொல்கிற சமாச்சாரத்தோடு ஜாஸ்தி சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கெல்லாம் பாலப்பிரிவா வேதத்தில் எதுவும் கண்ணு முடித்தனமாக புண்ணியத்துக்காக சொல்லல. ஈச் அண்ட் எவ்வரி சமாச்சாரங்களை ப்ராக்டிக்கலாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னைக்கு சூரியன் ஸ்கால் சொல்லிட்டு வந்து சூரியன் ஸ்காலத்தை மட்டும் எடுத்துனால ஒரு வாரம் சொல்லணும். அவ்வளோ பெரிய ஐட்டங்கள் இருக்கேன். இவன் என்ன விட்டால் இப்போ பஞ்சாலி சொல்லுன்னு கேட்டு ரொம்ப சில பேர் பஞ்சாலி ரெண்டு பேர்
நான் முதலாட்சியத்தை கேட்டேன் சொல்லிட்டான் இந்த ஆறு பிரச்சனை வரைக்கும். அப்புறம் நேற்று நீ ஜோசியத்தை பற்றி பேசினவருக்கார்த்த பேர சர்மா, அவர் என்ன பண்ணா அருணாயிருந்த ஒரு பையன் கேட்டார். நான் உள்ளேந்து கவனிச்சிருந்திருந்தேன், மேகம் எப்படி யாராவது மழை எப்படி வருது, நீ என்ன ஏது எல்லாம் பற்றி ஆராய்ச்சி கொண்டிருக்கா.